ஹலோ பேக்கர்ஸ், இன்றைக்கி நாம் ராஜஸ்தான் கலாக்கண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல பால் பவுடர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே கண்டன்ஸ் மில்க் 150 ml சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி க்ரீமியாக வர அளவுக்கு கிண்டணும். இது கூடவே பன்னீர் 200 g சேர்த்துக்கோங்க. பன்னீர் நல்லா உதுத்தி போடுங்க. உதுத்தின பன்னீர் போட்டோன்னா நல்லா கிண்டிக்கோங்க. இந்த பால்கோவா பதத்தில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பால்கோவா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ செட் ஆகணும். அதுக்கு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஈஸியான ராஜஸ்தானி கலாக்கண்ட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய் பேக்கர்ஸ்.